வணக்கம் மக்களே, நான் உங்க சதன்குமார். ஒரு வெப்சைட்டை எப்படி ஆப்பா கன்வெர்ட் பண்றதுன்றத பத்தி பேசணும். இப்போ அந்த ஆப்பை எப்படி கூகுள் பிளே ஸ்டோர்ல பப்ளிஷ் பண்றதுன்றத பார்க்க போறோம். ஆப்பை பப்ளிஷ் பண்றதுக்கு கூகுள் பிளே கன்சோல்ல சைன் இன் பண்ணணும். இங்க நம்ம கிட்ட கேட்குற டீடைல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, கூகுள் பிளே கன்சோல் அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம $25 பே பண்ண வேண்டியது இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயா நம்ம $25 வந்து பே பண்ணணும். ஒன்ஸ் இதை பண்ணிட்டோம்னா கண்டினியூ பேமெண்ட். இங்க உங்க பேமெண்ட் டீட்டெயில கொடுத்துருங்க. இந்த அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 3 days ஆகும். கூகுள் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் அனுப்புவாங்க. கூகுளில் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு தர அக்கௌண்ட்ல தான் எப்படி ஆப்பை பப்ளிஷ் பண்றதுன்ற டீட்டெயில் இருக்கும். இதே சேம் ஃபங்க்ஷனாலிட்டி யூசர் இன்டர்ஃபேஸ்ல தான் அமேசான் ஆப் கன்சோல் இருக்கு. அமேசானோட ஆப் கன்சோல் யூஐயும் கூகுளோடதும் சேமா தான் இருக்கும். ஸோ நம்ம அதில் பார்த்துடலாம். ஆப்பை எப்படி பப்ளிஷ் பண்றதுன்னு நம்ம அமேசான் டெவலப்பர் கன்சோல்ல போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அதுக்கு நீங்க அமேசான்ல உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். சேம் கூகுள எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்களோ அதே மாதிரி தான். அதுக்கு இனிஷியலா எந்த பேமெண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. அது எப்படி பண்றது? இந்த ஸ்டெப்ஸ் வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் தான். ஒன்ஸ் கூகுள் அக்கௌண்ட்ல உங்களுக்கு பேமெண்ட்க்கு அப்புறமா அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுக்கு அப்புறமா இதே சேம் ஸ்டெப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணி அங்கே ஆப்பை பப்ளிஷ் பண்ணிக்கலாம். எனக்கு இங்கே அமேசான் டெவலப்பர் அக்கௌண்ட் கன்சோல் வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால இங்கே நான் உங்களுக்கு எப்படி பப்ளிஷ் பண்ணுறதுன்ற டெமோ வந்து காட்டுறேன். இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆப்பை பப்ளிஷ் பண்ணலாம். இந்த டெவலப்பர் கன்சோல் பண்ணுறதுக்கு சைன் இன் பண்ணுங்க. இமெயில் ஐடி, இங்கே நான் அக்கௌண்ட் சைன் இன் பண்ணிட்டேன். இப்போ நான் என்னோட ஆப்பை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு அமேசான் ஆப் ஸ்டோர் கிரியேட் யுவர் ஃப்ரீ டெவலப்பர் அக்கௌண்ட். இந்த ரிஜிஸ்ட்ரேஷனை கூகுள் சைட் பண்ணுறதுக்கு நான் $25 பே பண்ணணும், ப்ளஸ் 3 days வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு கன்ஃபர்மேஷனே நடக்குது. ஆனால் அமேசானில் நம்ம எப்படி ஆப்பை பப்ளிஷ் பண்ணுறதுன்னு இங்கேயே பார்த்து கற்றுக்கலாம். அமேசான் ஆப் ஸ்டோரில் நியூ ஆப், என்னோடது ஆண்ட்ராய்ட் ஆப். ஆப்போட டைட்டில், இந்த ஆப்போட டைட்டில் தான் கூகுள் பிளே ஸ்டோரில் இருப்போது. ஸோ நீங்கள் ஆப்போட நேம் டைப் பண்ணிக்கோங்க. நான் இப்போ டெஸ்ட்னு கொடுத்துட்றேன். ஆப் எஸ்கேன்றது நம்ம கொடுக்குற வேல்யூ தான். ஆப் கேட்டகரி சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட ஆப் பிஸ்னஸ் கேட்டகரி. கேட்டகரி டைப் வந்து கோல் அண்ட் மோட்டிவேஷன். கஸ்டமர் சப்போர்ட் இமெயில் ஐடி கொடுத்துருங்க. கஸ்டமர் நம்பர், கஸ்டமர் சப்போர்ட் வெப்சைட், சேவ். இப்போ நம்மளுக்கு அமேசான் டெவலப்பர் அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இதில் நம்ம பார்த்தோம்னா ஆப் வெர்ஷன் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் காட்டுது பாருங்க. அவைலபிலிட்டி ப்ரைஸ், இங்கே நம்ம ஆப் பப்ளிஷ் பண்ணும்போது பே பண்ண வேண்டியது இருக்கும். இங்க நம்ம கிட்ட ஜெனரல் இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஆப் ஐடி, ரிலீஸ் ஐடி. இப்போ பிரைசிங்கை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஆப் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஆப்போட டைட்டில், உங்க ஆப்பை பத்தி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க. உங்க ஆப்போட ஐடியா, அதுக்கப்புறம் நீங்க லிஸ்ட் பண்ற ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறமா கம்பெனியோட டீட்டெயில், இதெல்லாம் ஒரு லாங் டிஸ்கிரிப்ஷனா இங்க ஆட் பண்ணிக்கோங்க. ப்ராடக்டோட ஃபியூச்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு புல்லட் பாயிண்ட்ஸ்ல ஆட் பண்ணிருங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறமா இமேஜ் அண்ட் மல்டிமீடியா, உங்களோட ஆப் ஐகான்ஸை டிரா பண்ணிருங்க இங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு ஆப்போட நிறைய ஸ்கிரீன்ஷாட் தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், வாட்ஸ்அப்ல ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது நம்மளுக்கு சாட் அப்ளிகேஷன், அப்புறமா வீடியோ கால் இருக்கிறது, இந்த மாதிரி நம்மளுக்கு பிலோல நிறைய இமேஜஸ் காட்டும். அதே மாதிரி உங்க ஆப்போட இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற எல்லா இமேஜஸையும் இங்க அப்லோட் பண்ணிருங்க. அண்ட் ப்ரொமோஷனல் இமேஜஸ், உங்க ஆப்பை பத்தி ஏதாவது ஒரு ஷார்ட் வீடியோ பண்ணியிருந்தா
அந்த ஃபுட்டேஜ் இங்கே அப்லோட் பண்ணிடுங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக உங்களோட ஏபிகே ஃபைலை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நம்மளோட ஏபிகே ஃபைல் நம்ம வந்து எம்ஐடி ஆப் இன்வெர்ட்டரில் டவுன்லோட் பண்ணியிருந்த அந்த ஏபிகேவை இங்கே அப்லோட் பண்ணிடலாம். டெஸ்ட்ன்ற ஏபிகேவை நான் இம்போர்ட் பண்ணியிருந்தேன். வேலிடேஷன் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஏபிகே எந்தெந்த லாங்குவேஜ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணுன்றத நம்ம இங்கே கொடுத்துடலாம். நம்மளோட லாங்குவேஜ் சப்போர்ட் வந்து இங்கிலீஷ். சே இங்கே நம்ம நம்மளோட ஆப்போட டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம். ஃபைல் சைஸ், வெர்ஷன் நேம், வெர்ஷன் நம்பர், வெர்ஷன் கோட். இந்த அமேசான் டெவலப்பர் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா ஆப்பை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு 3 days எடுத்துப்பாங்க. இங்கே கொடுத்துருக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறமா சப்மிட் ஆப் கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். போன வீடியோவில் நான் எதிர்பார்த்ததை விட உங்ககிட்ட இந்த ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எங்களை மோட்டிவேட் பண்ணுது. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லெட்ஸ் கற்க கசரற. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. டேய் அத அந்த சேனல் லைக்னு சொல்லிட்டாங்களா? அப்ப செலிப்ரேட் பண்ணிடுங்க. அதேதாங்க. மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அனுப்பிடுங்க. லைக் அண்ட் கமெண்ட் கூட பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கையோட அந்த பெல்லையும் அடிச்சுங்க. அடுத்த வீடியோல பாப்போம்.